சாணிசல கட்சி நேயர்களுக்கு வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை, மக்களுக்கான மேடை. அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திருப்பங்களோட, எதிர்பாராத திருப்பங்களோட நகர்ந்துட்டு இருக்குது. இந்த சூழலில் இன்னைக்கு வந்து சசிகலா, பெங்களூர் சிறையிலிருந்து வெளியில் வந்த சசிகலா மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க. சசிகலாவை வந்து வரவேற்கிறதுக்கு ஜெயலலிதா பயன்படுத்தின அதே கார் வந்து அந்த மருத்துவமனை வாசலில் வந்து நின்றுச்சு. அந்த காரில் அதிமுக கொடி கட்டிருந்தது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்குது. கொடி கட்டினது அது வந்து ஒரு தவறான விஷயம், அதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா டிடிவி தினகரன் வந்து அந்த கொடியை கட்டுறதுக்கு, அதிமுக கொடி கட்டுறதுக்கான முழு உரிமைங்கிறது சசிகலாவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நாம் பார்த்தா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சாதியினரும் இது போல் உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கண்டிச்சிருக்காங்க. இதில் வந்து எங்களை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சீக்கிரமே அழைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க முன் வச்சுருக்காங்க. இந்த சூழலில் தான் சற்று முன்னாடி வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு கேபி முனுசாமி. அதில் வந்து தினகரன், டிடிவி தினகரன் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தா நாங்கள் வந்து பரிசீலனை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு திருப்பங்கள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிற சூழலில் வந்து இதில் வந்து சசிகலாங்கிறவங்க அதிரடி காட்டுறாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடப்பாடியை வந்து இது எல்லாமே பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இது தொடர்பாக தான் இன்றைய நம்ம இந்த கேள்விக்கிழம் நிகழ்ச்சியில் வந்து விவாதிக்க இருக்கோம். இந்த விவாதத்தில் பங்கேற்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் க ஐயநாதனுங்க வந்திருக்காரு, வணக்கம் சார். அதே போல் பத்திரிகையாளர் கே கார்த்திகேயனுங்க வந்திருக்காரு, வணக்கம் சார். இவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலேருந்து யுவராஜ் நம்மோடு இணைஞ்சிருக்காரு, வணக்கம் யுவராஜ். அதே போல் அதிமுக ஆதரவாளரான புதுக்கோட்டை சீனிவாசன் இணைஞ்சிருக்காரு, வணக்கம் சீனிவாசன். அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து மகாதேவா, கே மகாதேவா, அவர் வந்து ஒசூர்லேருந்து இணைஞ்சிருக்காரு, அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் வந்து நிகழ்ச்சியை வந்து மகாதேவாட்டருந்து தான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். இந்த மகாதேவை பற்றி நான் ஒரு சின்ன அறிமுகம் கூட கொடுக்க நினைக்கிறேன். அதாவது கடந்த 4 வருடமாக சசிகலா வந்து சிறையிலிருந்த சமயத்தில் அங்கே அவங்களுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மகாதேவா. இன்றைக்கி கூட அவங்க வந்து அந்த மருத்துவமனையிலேருந்து வெளில வந்த சமயத்தில் கூடவே இருந்த அந்த காட்சிகள்லாம் கூட நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தோம். மகாதேவா, நான் உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அந்த சசிகலா வந்து அந்த கொடி கட்டின கார் அவங்கள வந்து வரவேற்க வந்து நின்றுச்சு. அந்த கொடியை பார்த்து என்ன சொன்னாங்க சசிகலா? கட்ட சொன்னதே சசிகலா தானா? அப்படி ஒண்ணு கிடையாதுங்க. அதாவது வந்து அது கொடி கட்டுறதுக்கு வந்து உரிமை உண்டு. ஏனென்றால் அவங்க வந்து பொதுச் செயலாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். அவர் யாரை வந்து தேர்தல் ஆணையமோ அல்ல உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அதிகாரப்பூர்வமாக திருமதி சசிகலா அவர்கள் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரவில்லை. எனவே அவங்க இதுவரை இந்த நிமிஷத்து வரவை கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் திருமதி சசிகலா சின்னம்மா அவர்கள். எல்லார்கிட்டையுமே இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது வந்து சசிகலாவுடைய மனசில் என்னதான் இருக்குது, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இப்போ வந்து அதிமுகவையும் அமமுகவையும் இணைக்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட போகிறாங்களா, வந்து அதிமுகவை கைப்பற்றுறதுக்கான முயற்சியில் தான் வந்து எடுக்க போகிறாங்களா, அப்படி பல கேள்விகள் இருக்குது. என்ன சொன்னாங்க? நீங்கள் தான் அடிக்கடி போய் பார்த்துலாம் வந்தீங்க, பேசிட்டு வந்தீங்க, என்ன தான் சொல்கிறாங்க? கண்டிப்பாக வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் அம்மா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்ற வேண்டுமென்றது அப்படி உள்ள ஒன்றும் கிடையாது. ஆனால் இருக்கும்போது கையோடு அவங்க கையில் தான் இருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் பொதுச் செயலாளர். எதுக்கு வேற கை இதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்களே. ஆனால் அம்மானுடைய திட்டம் என்ன, சின்னம்மனுடைய திட்டம் என்னன்னு சொன்ன, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கும் இவரை விட்டால் வேற யாரும் இருக்க முடியாது. ஆனால் சின்னம்மா அவர்கள் 4 ஆண்டு காலமாக சேத குற்றத்துக்கு பழி வாங்கி அந்த குற்றத்தை வந்து அந்த தண்டனை அனுபவித்துட்டு இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்க. அடுத்து நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களை காப்பாற்றணும், தமிழ்நாட்டில் வந்து அம்மனுடைய ஆட்சி மலரணும், இரட்டை லட்சணத்தில் வந்து வெற்றி பெறணுன்றது அம்மா சின்னம்மனுடைய குறிக்கோள். சசிகலாவுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது அதுவாக இருந்தாலுமே கூட இன்னைக்கு வந்து கட்சி ஆட்சி இது ரெண்டுமே வந்து எடப்பாடி ஓபிஎஸ் கையில் இருக்குது, அதை கைப்பற்றதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான திட்டங்களை கையில் வச்சுருக்காங்க சார்? இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு பெட்டில் அட்மிட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வர வரலோ எச்எம் வர வரையும்
எச்சாம லீவ் போட்ட இடத்த வந்து பார்க்கும்போது அது அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டராக இருக்கட்டும், அந்த கிளாஸ் டீச்சராக இருக்கட்டும், அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. தியாகத்தேலு சின்னம்மா அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது காரணத்தால், அவங்க சிறை தண்டனை அனுபவிக்க காரணத்தால் இதை வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போனது தான். ஆனால் கட்சி வித்துட்டோ இல்லை கட்சியினுடைய நிர்வாகத்தை கைவெடுத்து வச்சுக்கிட்டோ எதுவும் போகல. ஆனால் கட்சி காப்பாற்றணும், காப்பாற்றுவாங்க, நாளைக்கு அம்மாவுக்கு விசுவாசம் இருப்பாங்கன்றது ஒரே நோக்கத்தோடு தான் தியாகத்தேலு சின்னம்மா அவர்கள் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. அவங்க பொதுச்செயலாளர் கிடையாது. யார்? எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டு, ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டு, இவங்கக்கிட்ட வந்து தன்னை கட்சி ஒப்படைச்சிட்டு போனார், ஆட்சி ஒப்படைச்சிட்டு போனாங்க. இது தவிர வேற வந்து எதுவுமே கிடையாது. மகதேவா, இதனோட உங்களுடைய அதான் முதல்கட்ட பார்வையாக நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் யுவராஜ் கிட்ட தான் நான் பதிலை கேட்க விரும்புகிறேன். ஒரு தலைமை ஆசிரியர் ஸ்கூலில் லீவு போட்டு போகிறாரு, அப்போ வந்து உதவி தலைமை ஆசிரியர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறாரு. அப்படி தான் சசிகலா வந்து பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனாங்க. இன்றைக்கி நீங்களே கையில் வச்சுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருக்காரு. இது எந்த மாதிரி போகும், உங்களோட முதல்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க. மகாதேவனுடைய கருத்து அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கிறாரு. திருப்பி சசிகலா அவருக்கு ஆதரவு பேசுறாரு. பட் இன்றைக்கு அரசியல் சூழலை வந்து அப்படி கிடையாதுங்க. திருப்பி சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு சென்ற பிறகு நடந்த சம்பவங்கள் பதிவு, இரண்டு பொதுக்குழு நடந்திருக்கு, பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிரந்தர பொதுச்செயலாளர் பதவி பார்த்தீங்கன்னா அது வந்து மறைந்த முதலமைச்சர் ஸ்ரீ ஜெயலலிதா மட்டும்தாங்கிற தெளிவாக அந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இனிமேல் பொதுச்செயலாளர் பதவியே கிடையாதுன்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர், ஒரு துணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லி, இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லி பதவியை உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே பொதுக்குழு தான் சுப்பீரியர் அத்தாரிட்டிங்க. அது எந்த ஒரு பொது நிறுவனமாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் ஒரு கட்டத்தில் நீதிமன்றமே வந்து பொதுக்குழு தீர்மானத்தில் வந்து தலையிட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இன்று உள்ள சூழலை பொருட்படுத்தும் போது அதிமுக பொருள் எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிறாரு. கடந்த 4 ஆண்டுகளாக திரு எடப்பாடி முதலமைச்சரான பிறகு இன்றைக்கு வந்து 4 நாள் இந்த ஆட்சி கலையின்னு சொல்லி எதிர்கட்சிகளாக சொல்லும் பொழுது கூட இந்த 4 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்து இன்றைக்கு மக்கள் வந்து திரு எடப்பாடி அவர்களை வந்து அவருடைய செயல்பாட்டிற்காகத்தான் இன்றைக்கு மக்கள்கிட்ட ஆதரவு பெருகியிருக்கு. அதிமுகவை தாண்டி இன்றைக்கு வந்து அவருடைய திட்டங்கள், மருத்துவ கல்லூரிகள் ஆகட்டும், இன்றைக்கு கொரோனா காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து மக்களை காப்பாற்றுறதாகட்டும், இன்றைக்கு மக்களுடைய பார்வை வேற மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கு திமுக அதிமுக போது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட இன்றைக்கு எடப்பாடியை வந்து தினந்தனம் அறிக்கைகள் மூலியமா குற்றச்சாட்டுறார். அந்தளவுக்கு திரு எடப்பாடியில் தன்னைத்தானே தலைவர் உருவாக்கிட்டார். எங்களை பொறுத்தவரையும் தற்பொழுது திரு சசிகலா ஒரு நிலைப்பாடு என்பது அமமுகவுக்கு வேணால் பலம் சேர்க்கலாமா ஒழி அதிமுகவுக்கு எந்த அளவிலும் பலவீனம் ஆகாது. இப்போ கொடி கட்டுறாங்கன்னா அவர் கட்டலாம். ஆனால் இன்றைக்கு திரு அந்த அதிமுக திரு ஜெயக்குமார் தெளிவாக சொல்லியிருக்கார், இது சட்டத்திற்கு புறம்பானதுன்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்கார், 100% அவங்களை கட்சியில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாங்குது. அதைத்தான் நம்ம வந்து ஆதார அதிகாரப்பூர்வம் அறிக்கையை எடுத்துக்கணும். ஒழிய இது போன்ற விவாதங்கள்னால வந்து திருமதி சசிகலா அவர்களும் ஒரே நாளில் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறது நடக்க முடியாது. அதற்கான வாய்ப்புகளும் கிடையாதுங்க. கார்த்திகை, நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, இப்போ இந்த சசிகலா வருகையால் அதிமுக கூடாரம் அப்படிங்கிறதே ஒரு மாதிரி கலகலத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இது அவங்க கொஞ்சம் கலகலத்து போய் தான் இருப்பாங்க. வந்து இந்த அம்மாவோட ரிலீஸு, அந்த வே அவங்க வந்த விதம்ன்றது வந்து, அதே கார், அந்த கொடியை பயன்படுத்துறது வந்து, அவங்க சொல்லக்கூடிய வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து அம்மாவுக்கு அப்புறம் நான் தான், செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்றத பிரகடனப்படுத்துகிற விதமாக தான் அவங்க வந்திருக்காங்க. நிச்சயமாக வந்து இது வந்து அவங்களுக்கு கலகலத்தை போகத்தான் செய்யும். சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜெயலலிதா போலவே அந்த கொண்டை போட்டதாகட்டும், அந்த பொட்டு வச்சது, வாட்சி கட்டின ஸ்டைல், இது எல்லாமே கிட்டத்தட்ட தன்னை ஒரு இன்னொரு ஜெயலலிதாவாகவே அவங்க வந்து பார்த்தாங்க. அது அவங்க மட்டுமே பார்க்கலையே, இவங்க எல்லோரும் சேர்ந்து தானே போயிட்டு வந்து, நீங்கள் தான் புதுச் செயலாளராக வரணும்னு சொல்லி எல்லோரும் காலையில் விழுந்து தானே வந்து வர சொல்லி கூப்பிட்டாங்க. இதையே வந்து பொதுக்குழுவை கூட்டி அவங்க எல்லாம் தீர்மானம் போட்டு, தீர்மானத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எல்லோரும் சேர்ந்து தானே போயிட்டு வந்து, நீங்கள் தான் வந்து தலைவியத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும், பொதுச் செயலாளராக இருக்கணும்னு காலையில் வந்து கும்பிட்டு இவங்களாம் எல்லாம் தானே அவங்களை கூப்பிட்டாங்க. இவங்க அவங்க மட்டும் சொல்ல, அதை அங்கீகரித்து இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து தானே அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அதை சட்ட ரீதியாக வந்து நியாயப்படி பார்த்தா வந்து அவங்க முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்று இருக்கக்கூடிய ஆளுநர் மட்டும் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால், 122 பேர் கையெழுத்து போட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர், லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடராக வந்து சட்டமன்ற குழு தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சட்டப்படி வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நடந்தாலும் இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்ததுக்கு அன்றைய வந்து கவர்னர் ஆளுநர் வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்கணும். அவர் மெஜாரிட்டியாக இருக்கா இல்லையான்றது ரெண்டாம் பட்சம். அன்றைக்கி பண்ணி வச்சுட்டு அந்த பிரச்சனை, அந்த 18 பேர் சேலஞ்ச் பண்ணது ஃப்ளோர் டெஸ்ட்டில் பண்ணி முடிவு பண்ண வேண்டியது. ஸோ இவங்க எல்லோரும் அங்கீகரிக்கப்பட்டவங்க தான். ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவங்க மட்டும் பிரகடனப்படுத்தலாம். சொல்ல விரும்புறது, இது இவங்க எல்லோரும் இப்போ யாரெல்லாம் எதிர்க்கிறவங்களோ இவங்கெல்லாம் அன்றைக்கி ஏற்றுக்கிட்டவங்க தான் அதை. ஸோ அந்த அம்மா மட்டும் சொல்லலை, அவங்களும் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஏற்கனவே சொன்னார், இப்போ வந்து முன்னாடி அவர் ஒசூர்லேருந்து பேசின திரு மாதவன் அவர் கூட சொன்னார் வந்து, இவங்க அவர் பேசுகிற துணியில் என்ன பேசுகிறாருன்னா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நான் அவரும் வந்து அப்ரோச் பண்ணி நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து இருக்கோன்னு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேசுகிற நண்பர் யுவராஜ் அவர் வந்து சொல்கிறாரு வந்து இந்த மாதிரி சட்டப்படி எங்கே சொல்லணும், அவர் முன்னாடியே அந்த ஹைகோர்ட் கேஸை மனசில் வச்சு தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் நீக்கா சேர்த்துப்பீங்களா சேர்த்துப்பீங்கன்ற கேள்வியே எழலை. இதுவரை அதிமுகவிலிருந்து அடிப்பனர் உறுப்பினர் பதவியிலிருந்து சசிகலா அம்மையார் நீக்கப்படலை, அதான் உண்மை. நீங்கள் வந்து பொதுக்குழு ஒன்றை கூட்டி வந்து இவர்களை வந்து நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் இவர் துணை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து பொதுச் செயலாளர்ன்ற பதவியிலிருந்து அவங்களை வந்து சட்டப்படியாக இது வரைக்கும் நீக்கப்படலை. இந்த பொதுக்குழு இவங்க கூட்டின பொதுக்குழுவை சேலஞ்ச் பண்ண பெட்டிஷன் ரெண்டு பெட்டிஷன் இன்னும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெண்டிங். நாளைக்கு வந்து இந்த பொதுக்குழுவே வந்து செல்லாதுன்னு ஒரு முடிவு வரும் பட்சத்தில் அப்போ இவங்க ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளரே கிடையாது. ஸோ அந்த இதே பெண்டிங்கில் இருக்குது. இவங்கள வந்து இது வரைக்கும் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கவே கிடையாது. சசிகலாவை இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையோ விடலை. யாரும் அதிகாரப்பூர்வமாக கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னு சொன்னது கூட கிடையாது, எந்த தலைவர்களும் சொன்னது கிடையாது. ஸோ இது வந்து இவங்க திருப்பி சேர்த்துக்கிறதுன்ற கிடையாது, சொல்லியிருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. வர 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 நீங்கள் முடிச்சிருக்கேன். ஸோ இவங்க வந்து ரெடியாக தான் இருக்காங்க. இது அங்கீகாரன்றது மேலேருந்து வரணும். டெல்லி சொன்னிச்சுன்னா வந்து இவங்க எப்போ வேணாலும் சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அதான் நிலைப்பாடு. இப்போ இந்த தடையாக இருக்கிறது அப்போ டெல்லி தான், டெல்லி தான் முடிவு பண்ணணும். அதற்கு வந்து அதற்கு உதாரணம் வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை ஆணை கொடுக்கப்பட்ட கையோட வந்து இடி சம்மன் கொடுக்கப்பட்டது, அதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம். காய்கள் நகர்த்தப்படுவது டெல்லியிலேருந்துன்னு அவங்க வந்து ரிலீஸ் ஆர்டரோட கூட சேர்த்து அவங்க ரிசீவ் பண்ணது வந்து பிரசன்ல இருக்கிறவங்களுக்கு இன்மேட்ஸ்க்கு சூப்பரிண்டென்ட் அவங்க தான் வாங்கணும், அதனால் கையோட போய் இடி சம்மனை சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதோட சேர்த்து பார்க்கும்போது டெல்லி அங்கீகாரம் கொடுத்துச்சுன்னா இந்த இணைப்பு நடக்கும், டெல்லி கொடுக்கலைன்னா நடக்காது. அதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இதில் நான் வந்து அதிமுக புதுக்கோட்டை சீனிவாசன் தான் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். சீனிவாசன், இப்போது காய் நகர்த்துறது அத்தனையுமே டெல்லி தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகம் வருது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து சற்று முன்னாடி வந்து கேபி முனுசாமி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் வந்து தினகரன் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தா நாங்கள் பரிசீலனை செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வந்து இவ்வளோ நாளாக அது தொடர்பான பேச்சே இல்லை. இப்போ சசிகலா வெளியில் வந்த உடனே தினகரன் மேலே ஒரு சின்ன ஒரு கரிசனம் வந்து அதை பார்க்க முடியுது. இது எல்லாமே டெல்லியோட வேலை தானா? என்ன நடக்குது அதிமுகவில்? சன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம் சார். அதாவது இது வந்து ஒரு ஜனநாயக இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள் தொண்டர்களால் செலுத்தப்படுகிற ஒரு மாபெரும் இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா இவர்கள் வழியிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் சோதனைகள், பல்வேறு சோதனைகள் ஏற்படுவது, அதை சந்திப்பது என்பது அதிமுகவை பொறுத்தவரை அது தொடர்ந்து பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறது, சோதனைகளை கடந்து வெற்றிகளை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே 1.5 கோடி தொண்டர்களால் இயக்கப்படுகிற அந்த இயக்கம் அது தன்னுடைய சுய சிந்தனையோடு அதற்கு பொதுச் செயலாளராக மறைந்த மக்கள் மனதிலே வாழுகின்ற தங்க தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் மற்ற நிர்வாகிகள் அந்த சிறப்போடு பல்வேறு ஜனநாயக ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு வெற்றிகரமான இயக்கம். அந்த இயக்கம் யாருடைய சிந்தனையும் யாருடைய ஆலோசனையும் கேட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தில் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த இயக்கம் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் யாருடைய செயல்பாடு அதாவது அவர்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தனக்கு நேர்ந்தது மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான இயக்கம். அந்த இயக்கம் டெல்லியை கேட்டுதான் செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. அது ஜனநாயக ரீதியாக மக்களின் குரல்களுக்கு மக்களுடைய குரல்களுக்கு செவிசாய்த்து அந்த இயக்கம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இது நண்பர்கள் சொல்லி நீங்க நீங்க டெல்லியை கேட்கல அப்படிங்கறதே கூட நான் எடுத்துக்கிறேன். இப்ப டிடிவி தினகரன் மேல இப்படியான ஒரு திடீர் கரிசனம் வந்ததுக்கு என்ன காரணம் அதை சொல்லுங்களேன். அதாவது ஒரு மாபெரும் இயக்கம், இந்த இயக்கம் வந்து அம்மா புரட்சித் தலைவரை இழந்து அதற்கு பிறகு அம்மாவை இழந்து மிகப்பெரிய ஒரு சோதனையிலே சிக்கி தவித்த பொழுது இங்கே திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் சிறைக்கு சென்றதற்கு பிறகு டிடிவி தினகரன் அமமுக என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டமைப்பதற்கு இந்த இயக்கம் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிர்வாகிகளை அமைத்து அதற்கு பொதுக்குழு அமைத்து அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களின்படி இன்றைக்கு இந்த இயக்கம் சரியாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே டிடிவி தினகரன் மட்டுமல்ல, யார் இந்த இயக்கத்திலே இருந்து வெளியே சென்றாலும் அந்த ஒரு ஜனநாயக இயக்கத்தின்படி இது ஒரு தனியார் நிறுவனம் அல்ல, இது ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்திலிருந்து வெளியே இருந்து கல்லெறிந்தது, பல்வேறு கருத்துக்களை சொன்னது, இதற்கெல்லாம் சேர்த்து
இந்த மறுபடியும் இந்த இயக்கத்திற்கு யார் வர வேண்டும் என்றால் அந்த இயக்கத்தினுடைய சட்டத்திட்ட கொள்கைகளுக்கு உட்பட்டு அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்தால் அவர்கள் இயக்கத்திலே சேரலாம் என்று துணை ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் கே முனிசாமி அவர்கள் கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தவறான செய்தியும் அல்ல, அது தவறான கருத்தும் அப்போ சசிகலா குடும்பத்தை அதிமுக ஏற்க தயாராகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி தானே தெரியுது பார்த்தா. அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நெருக்கடி நம்ம யோசிக்கணும். இந்த அஇஅதிமுக கட்சிக்குள் ஏற்பட்ட இந்த பிளவு என்பது, செல்வி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு பிளவு என்பது வெளியிலிருந்து தொடுக்கப்பட்டதுன்றது இன்றைக்கி அரசியலை பார்த்துட்டு இருக்கிற 15 வயசு பையனுக்கு தெரியும், யாரும் மறைக்க வேணாம். ரெண்டாவது, சகோதரர் அவர்கள் சொன்னார்கள் 1.5 கோடி மக்கள் இயக்கம் அப்படின்னு. அந்த 1.5 கோடி மக்கள் தான் பொதுச்செயலர் யார் அப்படின்றதுக்கான நிர்ணய சக்தி, அது வந்துட்டு இங்கே பேசப்படலை. அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா நியமித்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தான் நீங்கள் கூடி ஒரு முடிவெடுத்து இடைக்கால பொதுச்செயலராக இவரை நியமிச்சிங்க. அந்த அதிகாரம் உங்களுடைய பைலாஸின்படி இருக்குது. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு அதிமுகவினுடைய ஒரு பிரமுகர் சொன்னது என்ன அப்படின்னம்னா, அப்படி அவங்க இடைக்கால பொதுச்செயலராக நியமிக்கக்கூடிய அதிகாரம் பொதுக்குழுக்கு இருக்குது, ஆனால் நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவங்களுக்கு அடுத்தபடியாக தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த தேர்தல் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் தேர்ந்தெடுத்து தான் பொதுச்செயலரை நியமிப்பாங்க. பொதுச்செயலர் கட்சியையே அவர் நியமிப்பார், எல்லாமே நியமனம் தான். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படப்பட வேண்டும் என்பது தான் அதிமுகவினுடைய அடிப்படை பைலா. சரி, இப்போ சசிகலாவோட அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அடிப்படையில் பார்த்தா ஆமாம் எந்த அளவுக்கு இருக்கு? அவ்வளோதான், இவங்க தானே தேர்ந்தெடுத்தாங்க, நீக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. இன்ன வரைக்கும் இவங்களால நீக்க முடியாது. உங்கள் ஒரு இடைக்கால ஏற்பாடு தான் வந்துட்டு இந்த இல்லாத ஒன்று. எது அதுக்கு தான் இவங்க ராட்டிஃபிகேஷனுக்கு போனாங்க, அதாவது ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்ன்றது. அந்த கட்சியோட விவகாரமாக இருந்தாலும் ஒரு கட்சி அப்படின்றது தேர்தல் ஆணையம் எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் நம்ம பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னம்னா, அதிமுக தொண்டர்கள் வேறு, அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி வேறா. இப்போ இது ரெண்டுமே ஒன்றா கலந்துருக்குது. 1.5 கோடி அப்படின்னா 1.5 கோடி வாக்காளர்கள், அது இல்லாத அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இதை ரெண்டும் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது? இப்போ உங்ககிட்ட அந்த ஒரு தலைமை இல்லை, உங்களுடைய தலைமை இயக்கி வைக்கப்படுகிறது அப்படின்றது இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்துட்டு இருக்கிற சாமானிய மக்களோட ஒரு கேள்வி இது. அதாவது ஜெயலலிதா இறந்த சமயத்தில் சசிகலாவுக்கு இருந்த மாஸ் அந்த செல்வாக்கு அது எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கா? இல்லை, இப்போ அது கட்சிக்குள்ளே மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதாவது இவங்க என்ன அப்படின்னம்னா, இவங்க ஒரு பெரிய பின்னாடி இருக்கக்கூடிய அதிகார மையம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. ஒவ்வொரு பேசக்கூடிய இன்றைக்கே போஸ்டர் ஓட்டுறாங்க, இன்றைக்கி அவங்க போஸ்டர் ஓட்டுறாங்க. காரணம் என்னென்ன தெரியும்? இவங்களுடைய நியமனத்தில் அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்க இந்த முதலமைச்சரே வந்துட்டு இவங்க தோளில் போய் கை போட்டு வா பதவியேற்றுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டது நீ தான் அப்படி தானே சொல்கிறாங்க. இதெல்லாம் காட்சியாக தானே பார்த்துட்ருக்கிறீங்க. அப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய நிர்ணய சக்தியை இன்றைக்கி எப்படி நீங்கள் டக்குன்னு அவங்க இல்லை, அவங்க கட்சியில் இல்லை, அவங்க உறுப்பினர் இல்லை, அவங்க எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு 10 பேர் போஸ்டர் வச்சு, இல்லை ஒரு 10 பேர் போஸ்டர் ஒட்டுறாங்க அப்படிங்கிறத வச்சே சசிகலாவுக்கு ஆதரவு இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியும். அது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இன்றைய நிலையில இந்த கட்சியை வந்துட்டு அப்படியே கட்டுக்கோப்பா கூட்டு கொண்டு போறக்கூடிய ஆற்றல் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், அவர் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கு அப்படின்னம்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை செய்ய ஏன் ஒரு வழிகாட்டுதல் குழு அமைச்சாங்க? அதில் உனக்கு ஆறு எனக்கு அஞ்சுன்னு ஏன் நியமனம் பண்ணாங்க? இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். அப்போ உங்களாலேயே கூட்டு சேர்ந்து நிற்க முடியலையே, ஒன்றா நிற்க முடியலையே, நீங்கள் எப்படி ஒரு தலைமையோ ஒரு கட்சிக்கு கொடுக்க முடியும்? இந்த கேள்வி ஏடுமா ஏடாதா? கட்சி தொண்டனுக்கும் இணையம் எல்லாருக்குமே ஏடும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, அதனால் போஸ்டர் சமாச்சாரத்துக்கெல்லாம் நீங்கள் வரவே வேண்டாம். ரெண்டாவது, சிவி சண்முகம் அப்போ பேசுனது என்ன, இப்போ பேசுனது என்னாலே இந்த இளைஞர்கள் போட்டு வாங்குறாங்க, அதெல்லாம் வேறு விடையும். நான் என்ன சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இதில் வந்துட்டு இந்த பிளவிற்கு இடையில் ஒரு பெரிய விடயம் இருக்குது. இந்த ஆதரித்து இவங்களை எதிர்க்கக்கூடியவங்க பிஜேபியினுடைய ஆதரவோட கூட்டணின்றாங்க. இதை எதிர்க்கக்கூடியவங்க சசிகலாவினுடைய ஆதரவை பெற்றவர்கள் அல்லது ஆசிகளை பெற்றவர்கள் அவங்க எழுதுகிறாங்க, பிஜேபியை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம், இதான் அம்மாவனுடைய நிலையர் நமதி எம்ஜிஆர் எழுதுகிறாங்க. இப்போ எது இதில் அதிமுக அப்படின்றத மக்களுக்கு புரியுமா புரியாதா? இந்த லேடியா மோடியா அப்படின்னு கேட்டதை யார் பிரதிபலிக்கிறா? இப்போ அப்படின்றதானே இந்த கட்சியை நிர்ணயிக்கும்.
ரெண்டாவது உங்களுடைய தலைமையை நிர்ணயித்தவங்கள தானே இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. இது தமிழ்நாட்டு மக்களுடைய ஏற்படைமை இருக்கா இல்லையான்றது அவங்க மக்களிடையே வரும்போது தெரியும். இப்போ இந்த பெரிய விஷயமே இவ்வளவுதான். சட்ட போராட்டன்றது விடுங்க, அந்த கட்சி எல்லாமே இருக்குது, அது சட்டம் என்றைக்கு வேணாலும் தீர்ப்பு நீதிமன்றம் கொடுக்கும், அதை பற்றியெல்லாம் காத்துட்ருக்க முடியாது. ஆனால் இவங்க மக்களிடையே போகும்போது ஆகும் இல்லையா, அப்போ அந்த மக்களிடையே போகும்போது தான் இவங்களுக்கான உண்மையான டெஸ்ட் இருக்குது. அன்னைக்கு தெரியும் போஸ்டர் ஒட்டவங்க கம்மியா அதிகமாக, ஆதரவு கம்மியா அதிகமாக அப்படின்றது தெரியும். ஏன்னா அதிமுகக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி முன்னாடி இருக்கிறது என்னன்னா சர்வைவல். இந்த கட்சி அப்படியே நீடிக்குமா, இந்த தேர்தல் விட்டுருங்க, இதோ தேர்தல் 3 மாதத்தில் வரப்போகுது, அதில் என்ன ஆகும் அப்படின்றது இன்னையின் அளவில் கிட்டத்தட்ட எழுதப்பட்ட முடிவு. இவிஎம் அப்படின்ற ஒரு விடயம் தானே இவங்க நம்பி நிற்கக்கூடிய விஷயம். இல்லாட்டி முதல்வர் வேட்பாளரை தன்னை அறிவிச்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அஇஅதிமுக பொறுத்தவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அது நடந்து முடிந்து ஜெயித்து நீங்கள் 130 ஆகிற அந்த இடம் அது விடட்டும். அப்போது சர்வைவல் அப்படின்றது இந்த தேர்தலையும் தாண்டி அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா எம்ஜிஆரோட லெகசி, செல்வி ஜெயலலிதா நடத்திய அந்த கட்சி இன்றைக்கும் நான் மக்கள் மத்தியில் வந்துட்டு பெரிய அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு இரண்டாவது பெரிய இயக்கம் அப்படின்னு வரும்பொழுது அவங்க வந்துட்டு எப்படி பார்ப்பாங்க? அப்போ அந்த சர்வைவல் பாலிடிக்ஸை விட்டு தந்துருவாங்களா இந்த ரெண்டு பேருக்காக? அதை வந்துட்டு தோடர் வந்துட்டு சொல்லணும், நாங்கள் விட்டு தந்துருவோம், இவங்கெல்லாம் தேவை இல்லை அப்படின்னோம்னா உங்களால் இந்த ரெண்டு தலைமைகள் தான் சீரிய தலைமைகள் என்று சொல்லி மக்களை சந்தித்து ஜெயித்து உங்களுடைய கட்சியை காப்பாற்றிக்க முடியும்னு சொல்ல முடியுமா அவரால்? அப்போ அந்த இடத்துல தான் அன்னைக்கு ஜெயலலிதாவே முடியாத போது தானே அவங்க வந்துட்டு ஜானகிட்டே போகிறாங்க. ஓகே ஓகே, கவனிங்க. அப்போ அந்த அளவுக்கு பலமாக இந்த தலைமையா நீங்கள்? அப்போ இவ்வளவு கேள்விகள் ரெண்டாவது இதில் எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னும்னா, எங்களை போன்றவர்கள் வந்து பேசுறதுக்கு காரணம்னா தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து ஒரு கட்சியை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ தமிழ்நாட்டினுடைய நலனை தங்களுடைய பதவி நலனுக்காக விட்டு கொடுத்தவர்களை இந்த தமிழ்நாடு ஏற்குமா, இல்லை தமிழ்நாட்டு நலனுக்காக உரிமைகளுக்காக நின்று பேசக்கூடியவர்களை தமிழ்நாடு விட்டு தருமா? இதான். ஓகே ஓகே ஓகே. நான் யுவராஜ் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கூட உங்ககிட்ட தான். இப்போ சசிகலாவுடைய வருகை அப்படிங்கிறது வந்து எடப்பாடி வந்து பலவீனப்படுத்துகிற அந்த முயற்சியாக பார்க்கலாமா? இல்லை இல்லை, திரு ஐயநாதன் ஒரு மேலே உயரிய மரியாதை வச்சிருக்கிறேன். பட் இன்றைக்கி அவர் பேசுகிறத பார்த்தா இவிஎம் மிஷின்லேருந்து எல்லாத்தையும் சந்தேகப்படுறாரு. அவர் சொல்கிறேன் தலைமை பண்பு பற்றி பேசுகிறாரு, இப்போ தலைமை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. கடந்த 2019 தேர்தலில் தோல்வி விடுங்க அதிர்பாட், ஆனால் எப்படி வந்து அவர்கள் கூட்டணி அமைச்சார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கூட்டணியை, தமிழ்மொழி காங்கிரஸ் ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், பாமக ஆகட்டும், இன்றைக்கு அன்றைக்கு சூழலை பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசின் மீது எதிர்ப்பால் தான் அந்த கூட்டணி தோத்துச்ச ஒழிய, மித்தபடி வந்து தமிழகத்தின் மீது ஆட்சி மீது நம்பிக்கைலாம் போகல. அதனால தான் 9 இடைத்தேர்தலில் 9 தொகுதியை ஜெயிச்சு வந்தோம்னாங்க. அதற்கு பிறகு நாகநேரி ஆகட்டும், விக்கிரவாண்டி ஆகட்டும், இதே தலைமையில் ஜெயிச்சு வந்தனால தலைமையில் வந்து அதிமுக எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி வந்து இவிஎம் சொல்றது எப்படின்னா தோத்து போறதுக்கு ஒரு சாக்காட்டு, இவிஎம் மேலே தோத்து போயிட்டேன். அதே பல பஞ்சாப்ல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, மகாராஷ்டிராவில் சிவசேனா ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? இவிஎம் இருந்தால் எல்லாம் பாஜக ஜெயிச்சிருக்கணும். அதனால இவிஎம் குறை சொல்றது விட்டா தான் சார் உண்மையாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். இவிஎம் எப்போ பார்த்தா காங்கிரஸ் தான் 2004 இவிஎம் கொண்டு வந்தாங்க, அப்போ காங்கிரஸ் தப்புனுச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? அதெல்லாம் விட்டுருங்க. இன்னொரு விஷயம் சொன்னாரு மோடியை லேடியானர், அது நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். அப்போ வந்து மத்தியில் வந்து மோடி இருந்தார், தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து தனித்து போட்டியிட்டாங்க அப்படிங்கச்சு. அதை வந்து திரும்ப சசிகலாவோட ஒப்பிடுது வந்து எந்த நியாயம் கிடையாது. ஏன்னா திரும்ப சசிகலா ஜெயலலிதா விட யாருமே ஒப்பிடக்கூடாது அவங்க. ஏன்னா அவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தவங்க, கலைஞர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும், அவர்களோட யாரும் ஒப்பிடுறது தவறு, மிகப்பெரிய தவறு அது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு வந்து திரு இபிஎஸ் அவர்களுக்காகட்டும் ஓபிஎஸ் அவர்களாகட்டும் இன்றைக்கு சசிகலா வருகையினால மட்டும் நெருக்கடி கிடையாதுங்க. கடந்த 4 ஆண்டுகள் எடுத்திருக்கோம், ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நெருக்கடி கொடுக்குது, மறுபுறம் டிடிவி அவர்கள் நெருக்கடி கொடுத்தார். அதையெல்லாம் தாண்டித்தான் வெற்றிகரமாக தான் இந்த அரசு திரு எடப்பாடி அவர்கள் வந்து 4 ஆண்டு சிறப்பாக நடத்திட்டு வர்றார். ஆனால் திரும்ப சசிகலா வரவு என்பது பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தார். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க, சசிகலாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்கனவே அமமுகவில் தான் இருக்கிறாங்க, அதிமுகவில் கிடையாது. இன்னொன்று பெரிய பிளவு வாய்ப்பு கிடையாது. போஸ்ட் ஒட்டுறான்னு சொல்கிறாங்க சார், எல்லா கட்சியும் போஸ்ட் ஒட்டுறாங்களே, எந்த கட்சியில் தான் வந்து எதிர்ப்பு இருந்தால் போஸ்ட் ஒட்டுறாங்க, அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் வந்து பெரிதுபடுத்தி பத்திரிகை பெரிதுபடுத்தலாம், பத்திரிகையாளர் பெரிதுபடுத்தலாம், வாக்காளர் தெளிவாக இருக்காங்க சார். இந்த கட்சியை பொறுத்தவரை 4 ஆண்டு காலம் மிக அழகாக இந்த இபிஎஸ் அவர் ஓபிஎஸ் நடத்திட்டு வர்றாங்க. இதில் யார் உள்ளே வந்து வெவ்வேறு கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்ப முடியாது, அந்த கட்சியினர் குழப்ப முடியாது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சார், அவங்க கார்த்திக் சார் சொன்னார் அவங்க வந்து இன்னும் உறுப்பினராக இருக்காங்க, கால ஜெயக்குமார்கள் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வத்தை நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்லிட்டாங்க அடிப்படை உறுப்பினர் கிடையாது, அவர்கள் கொடியை பயன்படுத்த தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அதை திரு கார்த்திக் அவர் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஒரு பொதுக்குழு ஒரு தீர்மானம் எடுத்து முடிவு எடுத்துட்டா அது கோர்ட்டை இன்டர்வியூன் பண்ண முடியாது, நேரடியாக அது தடை கொடுக்க முடியாது. அதனால வந்து இவர்கள் சொல்கிற மாதிரி வாதத்துக்கு வேணால் சொல்லலாம், உடனே வந்து கோர்ட்டுக்கு போவாங்கன்னு.
ஓட்டுக்கு போனாலும் எந்த தீர்வும் கிடைக்க போறதில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமை ஏற்றிருக்குது, ரெட்டல சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க, பல தேர்தல் பல இடைத்தேர்தல் சந்திச்சிருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கிறாங்க. அதனால எந்த குழப்பமும் கிடையாது. சசிகலா அம்மையாருடைய வருகை என்பது எந்த சூழலையும் அதிமுகவை பாதிக்காது என்பதை. மாதேவா, மாதேவா உங்ககிட்ட தான் இந்த கேள்வி. சசிகலாவுடைய வருகை அப்படிங்கிறது அதிமுகவை எந்த விதத்திலுமே பாதிக்காது அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து சசிகலா வந்து இந்த கொடியை பயன்படுத்தினது அப்படிங்கிறது, அது அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லாத சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்தினது சட்டப்படி தப்புன்னு சொல்லி சிவி சண்முகம் கூட குறிப்பிட்டிருக்காரு. இந்த விஷயத்தில் உங்களோட பார்வை என்ன? அதாவது சின்னம்மா அவர்களை வந்து அதிமுக கொடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது? அதிமுகவிலேயே இல்லாத ஒருவர், அதிமுக இல்லைன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? யார் சொல்லியிருக்காங்க? அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கினாங்களா, இல்லை தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இவங்க வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, இல்லை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்களா இந்த அம்மா வந்து பொதுச்செயலாளராக இல்லை, அண்ணன் டிடிவி அவர்கள் வந்து கழக துணை பொதுச்செயலாளர் இல்லைன்னு சொல்லி நாங்கள் எல்லாமே வந்து அப்டிடேட் கொடுத்தோம். அந்த அப்டிடேட்டில் வந்து இருக்கும்போது இவரை வந்து யாரை நீக்க வேண்டியதில்லை. அம்மா சின்னம்மா அவர்களை வந்து நீக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது பொதுக்குழு செயற்குழு சேர்ந்து தான் முடிவு பண்ணி அந்தம்மா வந்து எனக்கு பொதுச்செயலாளர் கூடன்னு சொல்லி கேட்கவே இல்லை. எங்களை போல நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், எல்லா கழக தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மா கிட்டே போய் போயஸ் கார்டனில் வந்து, அம்மா நீங்கள் தான் இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளராக இருக்கணும், நீங்கள் தாம்மா இந்த ஆட்சி காப்பாற்றணும், அம்மா பணிகளை வந்து நீங்கள் தாம்மா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிச்சை கேட்குற மாதிரி கேட்டதுனால்தான் அம்மா வந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் எந்த பதவியும் அவர் எதிர்பார்க்கலை. ஆனால் அன்னைக்கு சின்னம்மா அவர்கள் நினச்சிருந்தாருங்கன்னா நைட்டோட நைட்டு முதலமைச்சர் ஆகியிருப்பாங்க. அதே போல் அண்ணன் டிடிவி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆகியிருப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண தொண்டனை எப்படியாவது இந்த ஆட்சி கட்சி காப்பாற்றுவார், மக்களை வந்து நல்ல முறையில் வைப்பாரன்றதுனால்தான் ஒரு ஆண்மகன் கூட பார்க்காமல் என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டை காப்பாற்றுவார், புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை மேற்கொள்வார் என்று ஒரே நம்பிக்கையோடு தான் 124 எம்எல்ஏகள் ஒற்றுமே சேர்த்து கூவத்தூரில் 2 நைட்டு தங்கியிருந்து அந்த அம்மா சின்னம்மா அவர்களுக்கு இந்த சோதனை வருதுன்னு தெரிஞ்சு கூட அந்த நாட்டை காப்பாற்றுன்றதுக்காக ஒரே நோக்கத்தோடு தான் அம்மா அவர்கள் வந்து இவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் செய்த துரோகம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தார், ஓ பன்னீர்செல்வம் எப்படி இருந்தார், இதே கே பி முனுசாமி எப்படி இருந்தார், இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு என்பது அவங்களே புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்பாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், 4 ஆண்டு காலமாக ஆட்சி நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்குது? அம்மா ஆட்சியா? அம்மா ஆட்சி, அம்மா ஆட்சி, அம்மா ஆட்சின்றாங்க. எங்கே அம்மா ஆட்சி நடந்துட்டு இருக்கு? அம்மா திட்டங்கள் எங்கே போச்சு? ஆனால் இவங்க ஏதோ இவங்களுடைய பேர், இவங்களுடைய வந்து சொத்து பத்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இவங்களுடைய சம்பாதனையை பெருக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களே தவிர, இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல எடப்பாடி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் ஒரு பலம் வாய்ந்த சக்தியா மாறி நிக்கிறாங்கல்ல இப்போ, ஒண்ணுமே கிடையாதுங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி ஒண்ணு கிடையாதுங்களே, எந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்க சொல்லுங்க. அடிமை 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 தான். ஆனா வந்து எங்க பலமா நிக்கிறாங்க, எங்க தகுதியா நிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யார் எங்கே வந்து நின்று மக்களுக்கு வந்து என்ன சேவை செஞ்சிட்டு இருக்காங்க? ஒரு சேவையும் கிடையாது. அதாவது வந்து திட்டங்களை உகரங்களே தவிர அந்த திட்டங்களை பற்றி என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அம்மானுடைய ஆட்சி அம்மானுடைய ஆட்சின்றாங்க, அம்மானுடைய ஆட்சி கிடையவே கிடையாது. இது பிஜேபியினுடைய பின்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது போல் டான்ஸ் ஆடுறாங்களே தவிர மற்றதெல்லாம் எதுவுமே. இவங்க சுய நேரத்துக்காக பின்னாடி நம்ம இங்கே மத்திய அரசில் போயிட்டு அடிமை ஆகிட்டாங்க. நீங்க பேசுறீங்களே தவிர டிடிவி தினகரன் இருந்தோ இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்கக்கூடிய சசிகலா இருந்தோ ஒரு எடப்பாடிக்கு எதிராவோ ஓபிஎஸ்க்கு எதிராவோ ஒரு வார்த்தை இப்ப வந்து அண்மை காலமா வரவே இல்லையே, ஏதோ ஒரு அமைதியா அடக்கி வாசிக்கிற மாதிரியே இருக்கு. அப்படி ஒண்ணு கிடையாதுங்க. அதாவது வந்து அவர் பேசிய நேரத்தில் பேசுவாங்க, அம்மா பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க, அண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணா அவர்கள் வந்து எவ்வளவு மௌனமாக இருப்பாரோ அவ்வளவும் அவங்கக்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நிலை இருக்குன்றது தான் அவர் வந்து தெளிவுபடுத்துவாங்க. ஆனால் நான் எங்களுடைய ஆதங்கப்படுத்தி பேசுகிறோம். ஏன்னா 4 ஆண்டு சேத குற்றத்துக்கு அம்மா அவர்கள் போய் சிறை தண்டனை ஆரம்பித்தார்கள். அதுக்காக தான் நான் அந்த ஆதங்கத்தை தான் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். வேறு வந்து நம்ம கோபம் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ இவர் முன்சாமி சொல்கிறாரு, கே பி முன்சாமி சொல்கிறாரு,
இந்த மாதிரி வந்து அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா நாங்கள் பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே வந்து தேகத்தில் சின்னம்மா அவர்களை வந்து நீக்கிட்டான்னு சொல்கிறாங்க. நீக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. அவங்க யார்? ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்ன்றது அதிமுக பயிலாவிலே கிடையாது. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம்னு சொன்னால் பொதுச் செயலாளர் தான். அந்த பொதுச் செயலாளருடைய பதவி இதுவரை வந்து யார் அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டதாகவும் எந்த தலைவர் எந்த அதிகாரி யாருமே அறிவிக்கப்படவில்லை. எனவே சின்னம்மா அவர்கள் கொடி கட்டுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு, அம்மானுடைய கார் பயன்படுத்துறதுக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் 33 ஆண்டு காலமாக தனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்ளாமல் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் அக்கா புரட்சி தலைவி அம்மாவுக்காகவே வாழ்ந்த தியாகத்தலைவி சின்னம்மான்னு சொன்னால் அவருக்கு தான் பொருந்துங்க. எனவே இதை வந்து யார் அதிமுகவில் இருக்கிறவங்க, ஜெயக்குமார் ஆகட்டு, சி வி சண்முகம் ஆகட்டு, யாருக்கும் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அருகதையே கிடையாதுங்க. ஓகே ஓகே, இதுக்கு வந்து நான் புதுக்கோட்டை சீனிவாசனுடைய பதிலை தான் எதிர்பார்க்குறேன். கொடியை கட்டுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, ஜெயலலிதாவுடைய காரை பயன்படுத்துறதுக்கும் சசிகலாவுக்கு உரிமை இருக்குது, எங்களை சசிகலாவை வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லுங்கள் பதில. அதாவது முதல்ல ஐயநாதன் சார் பேசினாங்க, அவருக்கு முதல்ல ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருந்தோம். என்னென்னா, அதாவது இவிஎம் மிஷின் இருக்கிற தைரியத்தில் அதிமுக செயல்படுதுன்னு சொன்னார் முதல்ல. அதுக்கடுத்து ஒரு செய்தி சொன்னார், மத்திய அரசுக்கு வந்து பணிந்து போய் இவங்க வந்து கட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னார். மக்கள் யார் இவங்கள்ட்ட இருக்கிறாங்க, யார் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். சார், இது ஒரு பெரிய இயக்கம், இந்த இயக்கம் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு, ஒரு எளிமையான முதலமைச்சர், ஒரு விவசாயி, ஏழை பங்காளன், இன்றைக்கு முதலமைச்சர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம், துணை முதலமைச்சர், 1.5 கோடி தொண்டர்களை கொண்டு இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 4 ஆண்டு காலமாக ஆட்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசிடம் திட்டங்களை பெறுகின்ற பொழுது இணக்கமாக செயல்படுகின்ற ஒரு அரசாக, அதே நேரத்தில் கட்சியை பொறுத்தவரையில் எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவே திணறடிக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு பெரிய இயக்கத்தில் சலசலப்புகள் ஏற்படுவது இயல்பு. அந்த சலசலப்புகளை எல்லாம் முறியடித்து, சோதனைகளை முறியடித்து, வெற்றிகரமாக இன்றைக்கு 4 ஆண்டுகள் மக்கள் திட்டங்கள், மக்கள் போற்றுகின்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு நண்பர் சொல்லுகிறார், அவர் பேசிய பொழுது ஒரு சில கருத்துக்களை சொன்னார். சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தோழி, ஒரு திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு அதிமுக வட்டாரத்தில் கீழ்மட்ட தொண்டர்களிலிருந்து மேல்மட்ட தலைவர்கள் வரை அனைவருக்கும் மரியாதை உண்டு, போற்றுதல் உண்டு. ஆனால் இந்த இயக்கம் அவர் சிறைக்கு போனதற்கு பின்னாலே பல்வேறு சோதனைகளை தாங்கி இந்த இயக்கத்தை செயல்படுத்தியது யார் என்பதை நீங்கள் முதலில் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனையோ சோதனைகள், இந்த ஆட்சி 2 நாளிலே முடிந்துவிடும், 3 நாளிலே முடிந்துவிடும், 4 மாதங்கள் தான் இந்த ஆட்சி என்று சொன்னவர்களில் வாயடைக்க செய்தவர் யார்? இன்றைக்கு முதலமைச்சராக இருக்க எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுடைய ஆட்சியை, இன்றைக்கு காவிரி குண்டாறு இணைப்பாக இருக்கட்டும், பல்வேறு விவசாயிகள், விவசாய மக்கள், அம்மா உணவகம், இப்படி பல்வேறு திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள், தாலிக்கு தங்கம், இது போன்ற பள்ளி குழந்தைகளுக்கு சீருடையிலிருந்து மடிக்கரணி வரை அம்மாவினுடைய ஆட்சி என்று சொல்வதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டுகளிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த இயக்கம் பெருமை அடைந்திருக்கிறது. அதிமுக பெருமை அடைஞ்சிருக்கு. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சசிகலா மேல எங்களுக்கும் மரியாதை உண்டு, அதிமுக இருக்கு. ஆனா அது வந்து சசிகலா சிறைக்கு போறதுக்கு முன்னாடி, சிறைக்கு போறதுக்கு பின்னாடினு சொல்லிட்டு நாங்க ரெண்டு விதமா பிரிச்சு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை இதுதானா? இல்லை, அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ஒரு வலுவான ஒரு சர்வாதிகாரி மாதிரியான ஒரு தலைவர், அது எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், அதமே பார்த்து பழகின ஒரு கட்சி அது. அந்த தொண்டர்களும் சரி, அந்த கட்சிக்கு வந்து இப்போ ஏற்படுறது, கட்சிக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, தலைமையில் இல்லை, அதுதான் பிரச்சனையே. அந்த மாதிரி ஒரு தலைவராக வந்து இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ இல்லை வந்து ஓ பன்னீர்செல்வத்தையோ அங்கே இருக்க தொண்டர்கள் பார்க்கல. அது நம்ம இன்றைக்கி 1000 வந்து வலுவாக இருந்துட்டார், எல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு. இல்லை, சீனிவாசன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்ல, ஆட்சி வந்து இன்னைக்கு கவிழ்ந்துடும், நாளைக்கு கவிழ்ந்து, ஆட்சியே சொல்லி சொல்லியே தானே ஆட்சி போகுது. இந்த ஆட்சியை வந்து ஆட்சியில் இருந்துட்டாரு, ஆட்சி நீடிச்சுட்டாரு, இந்த ஆட்சி நீடிச்சுட்டு இருக்கிறதே மத்தியில் இருக்கிற பிஜேபி தலைமையை அவங்களோட அனுகிரகத்தால் தான். அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும், அவங்களோட தயவில் தான் வந்து இந்த
இந்த ஆட்சியை நீடிக்குது. இதுலனா என்னைக்கோ வந்து இந்த ஆட்சி கவுந்திருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் முன்னமே அதனால தான் சொன்னேன், நியாயப்படி பார்த்தா அண்டை சட்டப்படி, நியாயப்படியில் சட்டப்படி சசிகலா அம்மையார் அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன் அந்த முன்னாடியே வந்து பதவி பிரமாணம் செய்யப்பட்டு முதலமைச்சர் ஆகியிருக்க வேண்டும். ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்ன ஆகுன்றது அப்புறம் ரெண்டாவது விஷயம், அதை நடந்திருக்கணும். அதை நிறுத்தி அதை வந்து அன்றிருந்து ஆளுநர் என்றைக்குமே இல்லாமல் திடீர்னு அவர் அன்றைக்கி இருந்த ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வந்து மகாராஷ்டிரா கிளம்பி போயிட்டார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்காம. சட்டப்படி அவர் இப்போ முதலமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் பின்னாடி வர்ற விஷயங்கள் வேறு, அது நடக்கலை. அதற்கப்புறம் வந்து இந்த இவர் வந்து சசிகலாவால் வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணதே அவங்க தான், அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க முன்னெடுத்தினவங்க தான் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர். அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் முன்னே அதுக்கு தான் சொன்ன உங்களுக்கு, இது ஒரு ஒரு மாதிரி சர்வாதிகார தலைவர், ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிக்டேட்டோரியல் லீடர் இருக்கிற கட்சி இது. அந்த கட்சிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் லீடருக்கு இப்போ இருக்கிற லீடர்ஷிப் கிடையாது. நீங்கள் போஸ்ட் ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க, யாரோ போஸ்ட் ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்களே, தியாக வாழ்க்கை வாழ்ந்தாங்க அம்மையார் வந்து சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட கோகுலேந்திரா சொல்கிறாங்க. ஜெயபிரதீப் வந்து அவர் உடல்நலம் நல்லாகணும்னு சொல்லிட்டு நான் வந்து அறிக்கை விடுறாரு. அவர் அவர் கேட்டால் வந்து ஒரு மனிதாபேன் அடிப்படையில், மனிதாபேன் அடிப்படையில் இவரும் சீனிவாசன் அதான் சொல்கிறார், எங்களுக்கு வந்து சசிகலா மேலே வந்து அம்மாவோட தோழிங்கிற முறையில் எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது. அடிப்படையில் என்ன எதனால் வருதுன்னா, நாளை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தேவை, அது சசிகலாவாக இருக்கக்கூடும்னு பெரும்பாலானவர் அதிமுகவில் கருதுறதுனால தான் இன்றைக்கே வந்து அதற்கான ஏற்பாடு தான் இதை பண்ணி வைக்கிறாங்க. அது கோகுலவேந்திராவாகட்டும் ஜெயபிரதீப்ன்ற ஓபன்னீர் செல்வனோட பர்மிஷன் இல்லாமல் அவர் வந்து இது பண்ணியிருப்பாரா, அந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருப்பாரா? அவருடைய மகன் வந்து அவரோட அந்த அறிக்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வு எடுக்கட்டும்ங்கிற ரேஞ்சில தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட. அப்புறம் எதுக்கு அடுத்த நாள் அவங்க நடத்த நமது அம்மால எதுக்கு வந்து அவரை விமர்சிச்சு வந்து கட்டி விட்டீங்க? நீங்க அது மனிதாபி அடிப்படையில் அதோட விட்டு போயிருக்கலாம், அடுத்த நாள் எதுக்கு நமது அம்மால அப்புறம் விமர்சனம் வருது? அவங்க அப்பாவோட வந்து இது பெர்மிஷனோட தானே அது வந்திருக்கும். அப்போ ஓபன்னீர் செல்வம் முதற்கொண்டு வந்து பல தரப்புல வெளியில பேசாமல் இருக்கலாம். இது எப்போ வந்து எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் ஆகுதோ, இன்னும் நீங்க போஸ்ட்ன்றது பப்ளிக்காவே பல பேர் பேச ஆரம்பிப்பாங்க இந்த கட்சியில. ஏன்னா இந்த கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு தலைமை வேணும், அந்த மாதிரி ஒரு தலைமையா, அந்த தலைமையா சசிகலா தான் இருக்க முடியுமா? அதற்கா வேற மாற்று யார் இருக்காங்க இப்ப அவங்க கிட்ட? இப்ப எடப்பாடி தானே இருக்காரு. எடப்பாடி வந்து சொல்றது எங்கேயாவது போய் ஒரு இடத்துல வந்து அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலை தேர்ந்தெடுத்துட்டாங்க. எங்கேயாவது போய் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி அமைப்போம், அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லியிருக்காரா? அம்மா ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைன்ற எடப்பாடியும் அம்மா ஆட்சி அமைப்போம் தானே பேசுறாரு. அவர் அவரை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, இதை முன்னிலைப்படுத்தி இது வரைக்கும் ஓபிஎஸ் எங்காவது பேசியிருக்காரா? அவர் விளம்பரம் கொடுத்து அடுத்த நாள் இவர் விளம்பரம் கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ கேபி முனுசாமி என்ன சொல்ல, டிடிவி தினகரனே மன்னிப்பு கொடுத்தேன் கொடுத்தா ஏற்றுக்கு. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அம்மா இது சின்னமாவே நீக்கிட்டாங்க, சசிகலாவை நீக்கிட்டாங்கன்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா. இவரும் வந்து ஜெயக்குமார் சொன்னார், ஏன் கேபி முனுசாமி டிடிவி தினகரன் மன்னிப்பு கொடுத்தா கொடுத்தா போகிறது கொடுத்தா போதும், அவரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரும் அதை ஒத்துக்கிறாரில்ல, அவர் ஆல்ரெடி அவங்க இருக்காங்கன்றதான் அர்த்தம். அதிமுகன்ற கட்சிக்கு இந்த மாதிரி இப்படி கூட பார்க்கலாம்ல, சசிகலா வந்து நீங்கள் வந்து இந்த கடிதமே கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பார்வையை கூட பார்க்கலாம். அவங்க நீக்கினா தானே ஏற்கிறதுன்றது. இப்போ வந்து அவங்க தான் இன்றைக்கி வரைக்கும் பொதுச் செயலாளர்ன்றதான் இன்றைக்கி கூட டிடிவி தினகரன் பேசுகிறாரு. நீங்கள் இந்த கட்சிக்கு ஆனால் ஜெயக்குமாரும் சி வி சண்முகம் கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே. இதே இவங்க ரெண்டு பேர் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து இதே சி வி சண்முகம் அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியில் என்னென்ன பேச்சு பேசினாருன்னு அமைச்சராக இருந்துட்டு என்னென்ன பேச்சு பேசினாருன்னு பார்த்துருக்கோம். இந்த நாளைக்கு வந்து காட்சிகள் மாறும். என்றைக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் ஆகுதோ, இதுமீன் அஃபிஷியல் டிசைனிங் பவர்ஸ் இந்த கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்சு போகுதோ, அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நிறையா பேர் பேசுவாங்க. நாளை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம், சசிகலாவுக்கு வந்து இந்த கட்சி அங்கீகாரம் கட்சி தலைமை தான், இன்னும் மக்கள் அவங்க ஏற்றுட்டாங்களான்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்னும் ஸ்டில் அவங்க வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் கன்விக்ட் ஆகி சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வர்றவங்க தான், மக்கள் அவங்கள ஏற்றுட்டாங்கன்னெலாம் நான் சொல்ல விரும்பலை. இந்த கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் தேவைப்படுது, அதற்கு வந்து ஒரு வலிமையான தலைவர் தேவைப்படும். அப்போ அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இரண்டு பேரும் வந்து சரியான தலைவர்களாக இல்லைன்றதான் அந்த கட்சியில் பெருவாரியாக அந்த மாதிரி இருக்கிற தொண்டர்களோட மனநிலை அதுதான். அதற்கு இந்த மாதிரியான ஒரு லீடர் தேவைன்றனால தான் பல பேர் வந்து மறைமுகமாக இப்போ பேசிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஓபிஎஸ் வந்து டிடிவி தினகரனை பார்த்தாருன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு, கடைசி வரைக்கும் அவர் மறுக்கவே இல்லையே. இப்போது எந்த எல்லா தலைமைகளிலும் ஒவ்வொரு இவர் வந்து செல்லூர் ராஜா அதே மாதிரி பேசுகிறாரு, ராஜேந்திர பாலாஜி நாங்கள் அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம் நாங்களாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பல தரப்பில் இவங்க வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருந்துட்டுருப்பாங்க. என்றைக்கு வந்து இந்த பவர் போகிறதப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட அந்த லீடர்ன்ற அந்த கிளைம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சிதஞ்சு போயிடும். இந்த கட்சின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர் வேணும், அது சசிகலாவோ இந்த மாதிரி ஜெயலலிதாவோ சம்மன் ஹூ கேன் டிக்டேட். இதை இப்போ சொல்கிறாங்களே இந்த இவங்க வந்து நீ என்ன பண்ணு எல்லா கேள்வி எழுப்புறாங்க இல்லையா, லாபியில் இந்த அம்மா வெயிட் பண்ணி தானே பல டெசிஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க, வெயிட் பண்ணி அவங்கள பார்த்துட்டு தானே இந்த சசிகலாவை தானே பார்த்துட்டு தானே வந்து பல முடிவுகள் எடுத்தாங்க. கூட்டணி முதற்கொண்டு இவங்க கிட்ட தானே போய் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க தானே போய் உள்ளே வந்து செல்லி ஜெயலலிதா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இதே சசிகலாட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம்ல, இப்போ எப்படி இது இந்த பல கேள்வி எழுப்பலாம், நீ என்ன பண்ண அப்படின்ற கூட அவர் கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கூட்டத்தில் பேசும்போது. நீங்கள் இந்த எல்லா முடிவும் இந்த சின்னமாக நீங்கள் சொல்லக்கூடிய சினிமாட்டை கேட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தீங்க. அந்த தலைமை உங்களுக்கு தேவைப்படுது அதிமுகன்ற கட்சிக்கு, இல்லைனா இந்த கட்சி வந்து பின் கண்டிப்பாக வந்து செதுரண்டு போயிடும். ஐயநாதன் ஒரு விஷயத்தை, கார்த்திகை ஐயநாதன் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்தாலுமே கூட அவர் ஒரு மாஸ் லீடராக ஒரு தலைவராக அவர் உருவெடுக்கவே இல்லை. சசிகலா வந்து நின்னாங்கன்னா எல்லாருமே அவங்க பக்கம் தான் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை சார், எனக்கு மாஸ் லீடருங்கிறது புரியல. ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தால் தான் ஒரு தலைவருங்கிற கோணத்தை வந்து முதல்ல வந்து அவங்களாம் இல்லை. அவர் கேட்டது யாருமே யுவராஜா அவர் கேட்டது வந்து இன்னும் போகிற இடங்களில் எல்லாமே அம்மா ஆட்சி அமைப்போம், அம்மா ஆட்சி அமைப்பு தான் சொல்கிறாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்போன்னு எங்கேயாவது சொன்னாங்களான்னு கேட்குறாரு. சார், இன்றைக்கு திமுக என்ன சார் சொல்லுது? கலைஞர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. திருப்பி இது என்ன தப்பு இருக்க போது? ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் ஆளுமையான தலைவர் மறைஞ்சிட்டாங்க, அவங்க ஆட்சியை கொடுக்கறது என்ன தப்புன்னு சொல்ல போறோம்? இது என்ன தப்பு இருக்க போது? அது எடப்பாடியோட பெருந்தன்மை காட்டு எடுத்துக்கலாமே. இன்றைக்கு 4 ஆண்டுகளும் சிறப்பா ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இன்னைக்கு அவர் முன்னிலைப்படுத்தாம அம்மா ஆட்சி சொல்ற என்ன தப்பு இருக்க போது? தொண்டர்களுடைய மனநிலை அதுதான் சார், சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு தொண்டர்களுடைய மனநிலை அம்மாவோட ஆட்சி வேணுங்கிறாங்க. அம்மாவோட ஆட்சியை வழிநடத்துறதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் சிறந்த தலைவரை விளங்கிட்டு வர்றாரு. எனக்கு இன்னும் புரியல சார், நீங்க மாஸ் லீடருங்கிற தப்பான வாதம் சார். நீங்க இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து தமிழகம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, எவ்வளவு கூட்டம் கொடுவது சார்? நீங்களே தொலைக்காட்சியில் பாக்குறீங்க. இன்றைக்கு 39 பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது எங்காச்சும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றப்போ எங்காச்சும் கட்சியில பிரச்சனையாச்சா? ஆபீஸ்ல போய் போராட்டம் நடத்துனாங்களா? அழகா கேண்டிடேட் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு தரத பாருங்க. இன்றைக்கு பிஜேபிக்கு வந்து அதிமுக வந்து அடிமையா போகுது சொல்றாங்க, தப்பான வாதம் சார். இன்றைக்கு அப்படி இருந்திருந்தா இன்றைக்கு வந்து அதிமுக பாஜக அதிக சீட்டு கொடுத்துருக்கோம். அதிக எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பாஜக என்ன தேவையோ அந்த சீட்டு மட்டும்தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரியும் எவ்வளவு இடத்த பாஜக கேட்டாங்க, எவ்வளவு இடத்த சீட்டு கொடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியும். கூட்டில் அங்க இருக்குங்காட்டி தெரியும். அதனால சார் இதெல்லாம் வந்து ஒரு கார்த்திக் சார் தொடர்ச்சியா சொல்றாரு, ஏதோ டெல்லியில இருந்து ஏக்கறாங்க சார். எந்த கட்சி மாநிலத்தை ஆட்சி செஞ்சாலுமே மத்தியில் உள்ள ஆட்சி கூட ஒத்த கருத்தோட செயல்படணும். இன்றைக்கு இதே வந்து மறைந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தான் ரெட்டலை சிம்பிளை மீட்டு கொடுத்தாரு, வரலாறுல எல்லாருக்குமே தெரியும். அதே போல திரு கருணாநிதி அவர்கள் பல கட்டங்களில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து ஒத்த கருத்தோட செயல்பட்டாங்க. இதெல்லாம் எதிர்த்து சண்டை போட முடியாதுங்க சார், சொல்லுங்க பாக்கலாம். உடனே ஜிஎஸ்டி கொடுத்தாங்க, ஜிஎஸ்டி தமிழ்நாடு மட்டுமா கொடுக்காம இருக்காங்க? பல மாநிலத்துக்கு ஜிஎஸ்டி கொடுக்கல சார் மத்தியில் உள்ள பாஜக அரசு. இன்றைக்கு கல்விக் கொள்கையில் எடுத்துங்க, ஸ்ட்ராங்கா தான் நான் முதலமைச்சர் போராடினாரு, நாங்கள் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் முதல் சார் நீங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்து மோடி அவர்களை பேர சொல்லி அதிமுக டேமேஜ் பண்றது மாதிரி நிறுத்துங்க. நீங்களே ஆட்சிக்கு வந்தாலுமே கூட மத்தியில காங்கிரஸா இருந்தாலும் பாஜக இருந்தாலும் ஒத்த கருத்தோட செயல்படணும் சார். அதை விட்டுட்டு ஒரு பொய்யான கருத்தையும் திருப்பி திருப்பி சொல்றீங்க. மோடி பேரை சொன்னா அதிமுக டேமேஜ் ஆயிடுமான்னு கேக்குறாரு சார். மத்தியில சார் சார் சொல்றேன் பாருங்க சார், நான் சார் கார்த்திக் சார் சார் இல்ல நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன் சார். மத்தியில வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்த பொழுது சரி, அதே பாஜக ஆட்சியை பொறுத்த சார் தமிழகத்தை பொறுத்தவரை அவர்கள் தேர்தல் நோக்கத்தோடு பார்க்கும்போது கர்நாடகாவில் பாஜக வரும், காங்கிரஸ் வரும், கேரளாவில் காங்கிரஸ் வரும், ஆந்திராவில் காங்கிரஸா பாஜக வரும்போது மாற்றான் தன் மனப்போடு தான் மத்தியில் உள்ள ஆட்சி பார்ப்பாங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் தமிழ்நாட்டை பார்ப்பாங்க சார். அதனால மத்தியில் உள்ள கட்சி தமிழகத்தில் எடுபடாது, நாங்களே காங்கிரஸ் வெளியே வந்துட்டோம். நீங்க வந்து இங்க வந்து மாநில கட்சியா இருந்தா தான் மக்களை நம்ப வைக்க முடியும், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும். தேசிய கட்சியா இருந்தா மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. கடந்த 50 ஆண்டு காலம் அதுதான் சார் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியல. காரணம் அவன் தேசிய பார்வையில் பார்க்கும்போது தமிழகத்துக்கு நன்மை செய்ய முடியல. மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், வெறும் பாஜக மட்டும் தமிழகத்துக்கு துரோகம் சொல்லாதீங்க. காங்கிரஸ் தான் பண்ணுச்சு இலங்கை பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனையும் சொல்ல முடியும். காவேரி பிரச்சனையாகட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாகட்டும். அதனால வந்து சார் நீங்க மோடி அவர்கள் பேரை சொல்லி நீங்க அதிமுக டேமேஜ் பண்ண பாக்குறீங்க. அதனால வந்து சார் நீ மேல கார்த்திக் சார் டிக்டேட்டருங்க வார்த்தையை விடுங்க சார். எது சார் டிக்டேட்டரா இருக்கணும்? டிக்டேட்டரா இருக்கணும்னு சொல்லலாம், அது அப்படியே பழக்கப்பட்ட கட்சி மட்டும்தான் நான் சொன்னேன். டிக்டேட்டரா இருக்கணும் யாருக்கு சொல்லலாம், அப்படி இருந்து பழக்கப்பட்ட கட்சி அறிவிப்பு மட்டும்தான் கன்சல்டேஷன் யாரு நடக்காத கட்சி சார். ஒருங்கிணைப்பாளரும் அரசு விழாவில் பிஜேபி கமிட் ஆகாதப்போ அமித்ஷா வச்சுட்டு ஏன் கமிட் பண்ணீங்க நீங்க? ஜே பி நட்டா நேத்தா சொல்றாரு
ஏன் வந்து 15 நாளைக்கு முன்னாடி அரசியலால டிக்ளேர் பண்ணீங்க அப்படி மோடி பேரை சொன்னா வந்து அதிமுக வந்து டேமேஜ் பண்ணாதீங்கன்னா டேமேஜ் பண்றீங்க நீங்க பப்ளிக்கா ஒத்துறதுக்கு வந்து நன்றி. அதுதான் வந்து இன்னைக்கு பிஜேபியோட ரேட்டிங் தமிழ்நாட்டில் நீங்களே டிகே ஒத்துக்கிறீங்க. அப்ப அப்படி இருக்கும்போது ஏன் அந்த கூட்டணி தொடருது? நான் ஒரு மாநில தேர்தலுக்கு காங்கிரஸ் பேரை சொன்னா ஓட்டு விழுவாது. திமுக சார் 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 ஒரே நிமிஷம் இருங்க. அப்படி பார்த்தா நீ காங்கிரஸ் செஞ்ச துரோகத்தை விட பாஜக தமிழ்நாடு செஞ்சிருக்கு. ஏன் திமுக கூட்டணியில காங்கிரஸ் வச்சிருக்காங்க சொல்லுங்க சார். நீங்க அத அந்த கட்சிட்ட கேளுங்க. நான் கேக்குறேன் நீங்க அவ்வளவு கஷ்டப்படுற வந்து மோடிய வந்து பேர் சொன்ன டேமேஜ் காங்கிரஸை விட கூட்டணி இருக்கு. காங்கிரஸை விட சார் காங்கிரஸ் சார் காங்கிரஸை விட சார் இன்றைக்கு சார் இல்ல இல்ல இன்றைக்கு காங்கிரஸை விட பாஜக பெட்டர் சார். இன்றைக்கு மீத்தேன் திட்டம் ஆகட்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஆகட்டும் ஜல்லிக்கட்டு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு பண்ணாங்க சார். அதே காங்கிரஸ் பெற்றா பிஜேபி பெற்றான்னு அதை நம்ம வேற ஒரு விவாதத்துல பேசலாம். ட்விட்டர்ல ஒரு கேள்வியை மக்கள்கிட்ட முன் வச்சிருந்தோம் அது தடவை பேசிடுவோம். யுவராஜா வரேன் 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 வரேன். ட்விட்டரில் வந்து இன்னைக்கு வந்து பிரேமலதா வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது பாமகவுடைய இடஒதுக்கீடு கோரிக்கைக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பது அப்படிங்கிறது நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லி 49.8% மக்கள் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பாமக உடனான மோதலால் அப்படின்னு சொல்லி 23.2% மக்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து உதாசீனப்படுத்துறதுனால அப்படின்னு சொல்லி 14.4% மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தேவையில்லாத சர்ச்சை அப்படின்னு சொல்லி 12.5% மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேள்வியை வந்து நான் ஐயநாதன் தான் கேட்க விரும்புகிறேன். இந்த பாமகவுடைய இடஒதுக்கீடு பிரச்சனைகளை இப்போ தேமுதிக வாயை திறந்திருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை காட்டுதா இது? தயவு செய்து இந்த நாட்டினுடைய நிபுணத்துவம் வாய்ந்த பொறியாளர்கள் எல்லோரும் அளித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை நேற்று கூட வெளியிடப்பட்டது, சிட்டிசன்ஸ் கமிஷன் ஃபார் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு. தயவு செய்து அதை பாருங்கள், அதை படித்துவிட்டு நீங்கள் பேசுங்கள். ஜனநாயகத்தை பொறுத்தவரை நேர்மையும் வெளிப்படைய தன்மையும் தான் தேர்தல் நடத்தையில் இருக்க வேண்டும். அது இருக்கிறதா என்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சகோதரர் சீனிவாசன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், எவ்வளவோ சோதனைகளை சந்தித்தார் எடப்பாடி, அந்த சோதனைகளை உருவாக்கியது யார் என்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒன்றாக இருந்து சசிகலாவை கொண்டு வந்து சசிகலா நீங்கள் வாங்க என்று சொல்லி அழைத்து எல்லாம் செய்து நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த தமிழ்நாடே கேட்டுவிட்ட பின்னர் அதற்கு பிறகு ஓபி எஸ் விலகியதும் பிறகு வந்து சேர்ந்ததும் அவர்களை இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரெண்டு பேருடைய கையையும் சேர்த்து பிடித்து வைத்து ஒன்றாக இருங்கள் என்று சொன்னதும் பிறகு ஏற்பட்ட சோதனைகளும் நான் சோதனைகளுக்கிடையே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னதும் யார் ஏற்படுத்திய சோதனை என்பதற்கு மூன்றாவதாக பாமகவினுடைய அந்த இடஒதுக்கீடு கோரிக்கை என்பது சமூக நீதியின்படி இருந்தால் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கிறது? நாங்கள் ஒரு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி வாரியாக எடுத்து விட்ட பிறகு நான் இதை பற்றி யோசிப்போன்றாங்க. ஆனால் அவர் என்ன வலியுறுத்துறாரு அப்படின்னம்னா முதல்ல எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாரு. அதை எந்த அடிப்படையில் கொடுக்க முடியும், எப்படி நிர்ணயிக்க முடியும், ஒரு பர்சன்டேஜ் எப்படி? பிரேமலதாவோட பேச்சுங்கிறது நியாயமான பேச்சு இல்லை இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிறது உண்மை என்னன்னா சீர்மரபினருக்கான இடஒதுக்கீட்டு தொடர்பாக ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்கன்னு மத்திய அரசு சொன்னிச்சு. அதுக்கு எதிராக ராமதாஸ் குறுக்கு சால் ஓட்டுவதை போல கொண்டு வந்துவிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் ஆதரிக்கின்றேன், ஆனாலும் நீங்கள் வன்னியரையும் சேர்த்ததில் பாருங்கள் என்று சொன்னார். அதை நான் ஏற்கிறேன். ஆனால் இப்பொழுது அதை விட்டுவிட்டு எங்களுக்கானது இடஒதுக்கீட்டை மட்டும் உறுதி செய்யுங்கள் என்று சொல்லுவது சமூக நீதிக்கான கோட்பாட்டில் அவர் இல்லை என்பதும் அவர் தன்னுடைய ஆதரவு தன்னுடைய சமூகத்தினுடைய அவர்களுக்கு செய்வதாக நினைத்து கொண்டு ஒரு அரசியலை செய்கின்றார் என்பதும் தான் உண்மை. இல்லை கூட்டணிக்குள்ளேயே இந்த விஷயத்தை பேசியிருக்காங்கல்ல, அதை கேட்கிறேன் நான். இல்லை அதை எப்படி வைப்பீங்க நீங்க? அதை நீங்க ஒரு கூட்டணி அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமானது. இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி என்பது ஈக்விட்டபிள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது தான். ஆனால் அந்த இடத்தை விட்டுட்டு திரு ராமதாஸ் அவர்கள் விலகுகிறார்கள் என்பதுதான் இது தவறு. பிறகு அதில் எப்படி வந்து தமிழக அரசு முடிவெடுக்க முடியும்? ஓகே ஓகே ஓகே. நான் இறுதியாக மாதேவாட்டை மட்டும் ஒரே ஒரு கேள்வி தான், சசிகலா எப்போ வாய் திறக்க போறாங்க, எப்போ பேச போறாங்க? இந்த கொரோனா முடிஞ்ச பின்னாடி தாங்க அவங்கள வந்து 7 days இருக்கு. இந்த 7 days முடிஞ்ச கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆலோசித்து அதற்கு பிறகுதான் அவர் பொதுமக்களை வந்து சந்திக்கிறதாகவும் கட்சி தொண்டர்களை சந்திக்கிறதாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இப்போ பல பேர் பேசிட்டு இருக்குமாரி சொன்னேன். இல்லை இல்லை இல்லை, இவர் சொல்கிறாங்க, இவராஜ் சொன்னார் சரியான தலைவர் இல்லை, சரியான தலைவர் அவங்க தான் ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டுக்கு சரியான தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்,
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா, அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தியாக தலைவி சின்னம்மா தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தால் தான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும், இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். அதை விட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் இன்னும் 2 மாதம் 3 மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்றாங்க. கட்சித் தலைவர்னு சொல்கிற யுவராஜ் சொல்கிறாரு, அது எந்த ஒரு நியாயத்தில் சொல்கிறாரோ தெரியாது. ஆனால் இப்போ வந்து வால் போஸ்ட் ஓட்டுறாங்க, அதை ஓட்டுறாங்க, இதை வேணும் எல்லாமே சொல்கிறாங்க. வால் போஸ்ட் ஒட்டுவங்க அல்ல தான், மொட்டுமா தான், தொண்டர்கள் தான், விசுவாசிகள் தான், அம்மானுடைய விசுவாசிகள், சின்னம்மனுடைய விசுவாசிகள். நான் இன்னும் ஒன்று சொல்ல போகிறேங்க, இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர், எம்பிகள் அத்தனை பேருமே வந்து தியாகத்தலைவி சின்னம்மா அறிமுகம் செய்ததான் புரட்சி தலைவி அம்மா கிட்டே போயிட்டு பார்க்க முடியும். ஆனால் இதுவரை டைரெக்டாக வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீ மாதேவாவா அப்படின்னு கேட்ட காலமே கிடையாது. தியாகத்தலைவி சின்னம்மா யார் கை காட்டுறாரோ, யாருக்கிட்டே சொல்கிறாங்களோ, அந்த நோட்டு போட்டு கொடுக்கக்கூடியவங்க இந்த மாவட்டத்துடைய வரவங்க, இவர் பேர் மாதேவா, இவர் பேர் கிருஷ்ணா, இவர் பேர் ராமா இப்படின்னு அம்மாவுக்கு எடுத்து நோட்டு போட்டு கொடுக்க சொல்றது அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தான் காட்டுது. அப்பவும் சரி இப்பவும் சரி, சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில தான் அதிமுக அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லாம சொல்ல வரீங்க. எங்க சார் அப்படி ஒண்ணு கிடையாதுங்க, அப்படி ஒண்ணு கிடையாது. அப்ப நான் சொல்ல வரலீங்க, தியாகத்து சின்னம்மாவுக்காக, புரட்சி தலைவி அம்மாவுக்காக உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர் தான் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள். இன்னைக்கு வந்து அவங்க இந்த அவங்க வந்து பதிவுக்கோ பட்டத்துக்கோ அவங்க ஆசைப்படவே இல்லை. எங்கள் மாதிரி நிர்வாகிகளை போயிட்டு அந்த அம்மா கிட்டே வந்து நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கணும், நீங்கள் தான் கட்சி நடத்தணும், நீங்கள் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும் சொல்லிட்டு நாங்கள் பிச்சைக்கார மாதிரி போயிட்டு அவங்க அம்மா வாசப்படியில் நின்று கெஞ்சி கேட்டதுனால தான் அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.